சின்னதாக இந்த மனசு லைட்டாக குத்து படம் பார்த்துட்டு. ஹாய் வணக்கம், நான் கார்த்திக் யோகி, டிக்லோனா படத்தோட டைரக்டர் பேசுகிறேன். விக்னஸ் படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்கோம். ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஃபிலிம் அண்ட் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஒரு கண்டென்ட்டை சொல்லிச்சு. அதை மேனுவல் ஸ்கேவஞ்சிங் அதை பற்றின உள்ள இருக்கிற டீட்டெயில், பேசிக்கலி நான் படித்தது லா தான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த சட்டத்தை ரொம்ப டீட்டெயில் பண்ணி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் எடுத்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. சி ரோஹிணி மேம் ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கேமராமேன், அஃப்கோர்ஸ் அவர் தான் கேமராமேன் அண்ட் இஸ் த டைரக்டர். ரொம்ப நீட்டான ஒர்க், ரொம்ப லைவான ஒரு ஃப்ரேம்ஸ். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா தன்மை இல்லாமல் ஒரு ஹை ஸ்பீட் ஷார்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் தேவையில்லாமல் உள்ளே பண்ணாமல் இந்த கதைக்கு என்ன தேவை அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ட் நிச்சயமாக வந்து இந்த சோனி லேபர் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பார்த்துட்டு இது ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும் நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் ப்ரொடியூசர்ஸ், பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரி ஃபார் ப்ரொடியூசர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். விட்னஸ் படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப மனபா ஒரு மனத்தாக்கத்தை உருவாக்குற ஒரு படம். ஒரு பழைய பாட்டோட வரியில் ஒன்று ஞாபகம் இருந்துச்சு இந்த படம் பார்க்கறது. திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது, ஒரு பழைய பாட்டோட வரியில் அது ஞாபகம் வந்து. ஒரு மலைக்குடியில் மனிதர்களை இறக்கக்கூடாது, மலை மல்ல மனிதர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஆனால் நம்ம அடிக்கடி செய்திகளில் வந்து மலைக்குழியில் மனிதர்கள் உள்ளே இறங்கி விஷவாயுக்கு இறந்தாங்கன்ற செய்தியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த சட்டத்தால் ஒருத்தர் கூட இது வரைக்கும் தண்டிக்கப்படலை அப்படிங்கிறதும் யதார்த்தமாக இருக்குது. அப்போது இங்கே சட்டம்ங்கிறது நடைமுறைக்கு வரலை, ஏன் நடைமுறைக்கு வரலை அது அப்படிங்கிறதுக்கான காரணங்களையும் இந்த படம் ரொம்ப அழகாக விளக்கியிருக்கு. ரொம்ப முக்கியமான முயற்சி. இயக்குனர், தயாரிப்பு உள்ளிட்ட இதில் பங்கேற்ற எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஸோ இந்த படம் எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது எல்லாம் சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால் இதை வந்து நம்ம டெய்லி இதை பார்த்துட்டு இவ்வளோ வருஷம் கடந்து போகிற ஒரு விஷயம் தான். ஸோ படத்தில் டேரக்டருக்குமே அந்த எண்டிங்கில் ஒரு கோவம் வந்து இதனால் ஒரு விஷயம் கூட நடந்ததில்லை, கோர்ட்டில் யாரும் ஒரு கேஸ் கூட போனதில்லை. அது அந்த எண்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீ நைட்டு வந்து ஒரு சின்ன இந்த கில்ட்டோட தூங்குவோம், மறுநாள் எதுவும் நடக்க போகிறதுலங்கிறது தான் உண்மை. ஸோ எல்லோரும் ஒதுக்குன ஒரு விஷயம் தான், இதெல்லாம் எதுக்கு தான், ஆனால் திருப்பி சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோங்கிறது தான். அந்த ஒரு சின்னதாக அந்த மனசு லைட்டாக குத்து படம் பார்த்துட்டு ஆமாம் இல்லை அப்படின்னு வேறு எதுவும் பண்ணவும் போகிறதில்ல, அதுதான் டேரக்டருக்குமான ஒரு மெசேஜ். ஸோ அதுதான். ஸோ சோனி லைவில் வந்து இது விட்னஸ் இருக்குது, கண்டிப்பாக எல்லாம் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். ஆமாம், நன்றி. ஆ, ம், என்ன அவ்வளோதானே? கேமரா பார்த்து கொஸ்டினா சார், எந்த அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு தீர்வு கொண்டு வந்தது, இதுக்கான ஒரு தீர்வாக நீங்கள் என்ன இல்லை, நம்ம தான் மாறணும். அரசாங்கம்னா விடுங்க, இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோங்கிறது தான். ஏன்னா அந்த ஜாதிங்கிற பேரில் வந்து நம்மளும் அதில் ஒரு பங்கு தான், நம்மளை விட்டு அது வந்து ஜாதி இருக்க போகிறதில்ல. அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை, ஏன்னா இவ்வளோ வருஷம் நடக்கும்போது யாருமே கேட்கலங்கிறது தான் படத்தோட கதையுமே. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத பொறுத்து தான் அரசாங்கமும் இருக்கான இதில் சொல்லுங்க. வணக்கம், நான் ஸ்ரீகணேஷ் பேசுகிறேன். விட்னஸ் படம் இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கு, அதாவது ஒரு மலக்குழி மரணங்களை பற்றி நம்ம நியூஸில் அவ்வளவு பார்க்குறோம், நம்ம நிறைய தகவல்களாக பார்க்குற ஒரு விஷயத்தை இது ஏன் ஒரு விவாதமாக மாறலை? மனிதர்களோட கழிவை மனிதர்களே அல்ற ஒரு அவலம் இன்னும் நடந்துகிட்டே இருக்கே, இது இதை ஏன் அரசாங்கமும் மொத்த சிஸ்டமும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குற ஒரு கதையாக ஒரு முக்கியமான படமாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்ததே இந்த படத்தை கதையை சொல்லலாம் அவங்க சொன்ன விதம். எனக்கு இது ஒரு டாக்குமெண்ட்ரியில் இருக்கிற அத்தனை டீட்டெயிலையுமே, அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அத்தனை தகவல்களையும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதைக்குள்ளே அவங்க கொண்டு வந்து சொல்லியிருக்கிறதாகட்டும், எனக்கு இந்த ஒரு அதை ஒரு ரொம்ப சாதாரண ஒரு எளிய மனிதனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்ன ஒரு கதையாகட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக, ஒரு எழுத்தாக இருக்கட்டும், ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கட்டும், ரொம்ப ஒரு முக்கியமான ஒர்க்காக பார்க்குறேன். ஸோ இதோட டைரக்டர் தீபக், ரைட்டர்ஸ், அவங்களோட மொத்த டீம், மற்றபடி இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ், தோழர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையான ஒரு வாழ்த்துக்களும் நன்றியும் இப்படி ஒரு ஒர்க்கை கொடுத்ததுக்கு. இந்த இந்த படம் நிச்சயமாக ஜெய்பீம் மாதிரி, விசாரணை மாதிரி ஒரு முக்கியமான உரையாடலை க்ரியேட் பண்ணணுன்னு ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். நம்ம எல்லாருமே பார்த்து பேச வேண்டிய, விவாதிக்க வேண்டிய ஒரு திரைப்படம் இந்த
படத்தை நீங்கள் பார்க்கணும், சோனியில் ஓடிடியில் இருக்குது, நீங்கள் பார்க்கணும், இதை பற்றி நிறைய எழுதணும், நம்ம எல்லோரும் பேசணும்னு கேட்டுக்கிறாங்க. இது ஓடிடியில் வருது இல்லைங்களா? ஸோ அதனால் எனக்கு இது நிச்சயமாக நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். எனக்கு இது ஒரு இப்போ நம்ம ஒரு தியேட்டரில் வருதுன்னா இதோட கலெக்ஷன் இதை பற்றி ஒரு விவாதமாக இருக்கும். எனக்கு இந்த படம் ஓடிடியில் வருது, இது எல்லாருக்கும் போய் சேரும்னு நம்புகிறேங்க. தேங்க்யூ. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். விட்னஸ் படம் தமிழ் சூழலில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். பெரும்பாலான கதைகள் வந்து பெரும்பாலும் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய ரொம்ப வேறு மாதிரியான கதைகள் தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இது போன்ற எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை ஒரு படமாக பண்ணுறதும் அந்த படத்தை வந்து எந்த விதமான சமரசம் மற்றும் அதிகாரத்துக்கு எதிராக மக்கள்கிட்ட அதை வந்து அம்பலப்படுத்துவதும் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இந்த படம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெற்றி பெறுவது என்பது இன்னும் நல்ல கதைகளை வந்து வருவதற்கான மிக முக்கியமான ஒரு பயணமாக அந்த படம் இருக்கும். பெரும்பாலும் போராட்ட வாழ்க்கையை வந்து பெரும்பாலும் யாருமே பதிவு செய்கிறதில்லை, பெரும்பாலும் கதைகளாக கூட பெரும்பாலும் வந்ததில்லை. இந்த படம் தமிழ் சூழலில் இந்த மாதிரியான எளிய மனிதர்களுடைய அன்றாட நடக்கிற பிரச்சனைகளை போராடுவதற்கு மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக அந்த படம் இருக்கும். இதில் நடிச்சிருக்கிற இந்த படத்தை இயக்கிய தீபக் அவருக்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய தோழர் செல்வா அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு போராட்டக்காரராக ஒரு போராளியாக அதில் நடிச்சிருக்காரு. அப்புறம் தோழர் ரோகிணி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை மிக முக்கியமாக இதனுடைய திரைக்கதை வசனங்கள் வந்து எந்த வகையிலும் போர் அடிக்காத அளவுக்கு ரொம்ப முக்கியமாக சமரசம் இல்லாமல் எதுவிதம் மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கொண்ட கண்டென்ட் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. அந்த திரைப்பட குழுக்கும் மற்றும் நடிச்சிருக்கிற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வினோத் சாகர், நடிகர். சில திரைப்படங்களை நடிக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், சில திரைப்படங்களை நடிக்கும்போது தான் அது ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்படி ஒரு திரைப்படம் தான் விட்னஸ், தீபக் சார் இயக்குனர் திரைப்படம். தூய்மை பணியாளர்களுடைய அந்த கண்ணீரை அவலத்தை தீர்க்கிற விதமாக ரொம்ப அழகாக இந்த ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. வெரி ஹாப்பி. இந்த படத்தில் நானும் என்னுடைய நடிப்பும் இதில் ஒரு பங்களிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டீம். சோனி லிவில் நாளையிலேருந்து ஸ்ட்ரீம் ஆகுது. ப்ளீஸ் டு வாட்ச்.